40 ஆண்டு காலம் கடும் தவம் புரிந்து என்னுடைய 20 ஆண்டு கால பிரச்சனைக்கு வெறும் ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன்ல என்ன டோட்டலா சால்வ் பண்ணி வச்சாங்க. இங்கே உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். உடல் பிரச்சனைக்கு கூட சால்வேஷன் இருக்குது, மன பிரச்சனைக்கு சால்வேஷனே இல்லை. அதை தீர்க்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் முக்கியமாக கருத்தில் கொண்டு பகவத் மிஷன் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சேலம் பக்கத்தில் இருக்கிற பகவத் மிஷன், அது பகவத் ஐயா அப்படிங்கிறவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவர் வந்து மனம் எப்படி செயல்படுதுங்கிறத ரொம்ப எளிமையாக கிளாஸஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ வாங்க பாப்போம். ஓகே, பகவத் மிஷன் ரீச் பண்ணியாச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பகவத் ஐயா வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவரோட இ புக்ஸும் வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு. வாங்க, நாம் இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோம் தெரியுமா? 40 ஆண்டு காலம் கடும் தவம் புரிந்து ஞானம் என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன என்பதை தன்னுடைய சொந்த வாழ்வில் கண்டு உணர்ந்த ஞானி, வாழும் ஞானி ஸ்ரீ பகவத் ஐயாவை தான் நாம் சந்திக்க போகிறோம். இங்கே உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வாங்க நாம் தளர்வாக ஒரு ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டு தெம்பா போய் கேள்வியே கேட்போம். சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மிஷன் இருக்கிற இடம் ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு பிளேஸாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது பிளேசஸ்லாம். இந்த மலையை தான் ஜருகு மலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழக்கு மலை தொடரில் வரும். ஸோ இது கிளாஸ் எடுக்கிற ரூம். ஸோ இந்த பகவத் மிஷன் எப்போ தொடங்குச்சு, இதோட பேசிக் விஷன் மிஷன் என்னங்கிறத நம்ம சரவண சார் கேட்போம். வாங்க. பகவத் மிஷன் வந்தீங்க, நல்லா ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டீங்க, இப்போ பகவத் மிஷனை சுற்றி பார்க்க போகிறீங்க. பகவத் மிஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றியும் ஜருகுமலை ஒரு அடிவாரத்தில் வந்து நடு மையத்தில் அமைஞ்சிருக்குது பகவத் மிஷன். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே மயிலுக்கு பகவத் பவனில் தினமும் 15 கிலோ தானியங்கள் உணவாக வழங்கப்படுகின்றன. ஏறத்தாழ 150 மைல்கள் தினமும் வந்து செல்கின்றன. பறவைகள் மட்டும் பார்த்திங்கன்னா 2000 குறைவில்லாமல் வந்து செல்கின்றன. இங்கு முழுவதும் மரங்கள் மட்டுமே நடப்பட்டிருக்கின்றன. ஒரு 2000 சந்தன மரங்கள், ஒரு 2000 குமிழ் தேக்கு மரங்கள், தென்னை மரங்கள், நெல்லி மரம், கொய்யா மரம், இப்படி பல மரங்கள் நிறைய நடப்பட்டிருக்குது. இங்கே வந்து மனிதர்கள் தொந்தரவே கிடையாது. முற்றிலும்
உங்கள் மனம் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழலை தான் பகவத் பவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவத் மிஷனின் நோக்கம். பகவத் பவன் வந்து 2016 ஜனவரி 20ஆம் தேதி ஓப்பன் செய்யப்பட்டது. இதில் என்ன நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா, மன போராட்டமின்றி இன்றைக்கி புரட்சிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வது எப்படி அப்படிங்கிற கலையைத்தான் சொல்லித்தரோம். கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா 20 ஆண்டு காலமாக என்னுடைய மன பிரச்சனைக்கு போராட்டமான போராட்டம் நெருங்கி ரொம்ப கஷ்டப்போய் இருந்த சூழ்நிலையில் தான் பகவத் ஐயாவை சந்தித்தேன். என்னுடைய 20 ஆண்டு கால பிரச்சனைக்கு வெறும் ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷனில் என்ன டோட்டலாக சால்வ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம்தான் நாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சக மனிதகுலம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் பகவத் மிஷனை நாம் கையில் எடுத்து விரிவாக செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து மன சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். மனநோய் பாதிப்புக்கு சிறந்த நிவாரணம் ஆலோசனைகளை பகவத் மிஷன் வழங்கி கொண்டிருக்கிறது. அதாவது உடல் பிரச்சனைக்கு கூட சால்வேஷன் இருக்குது, மனப்பிரச்சனைக்கு சால்வேஷனே இல்லை. அதை தீர்க்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் முக்கியமாக கருத்தில் கொண்டு பகவத் மிஷன் செய்து கொண்டிருக்கிறது. மனம் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன தீர்வு தரீங்கன்னு கேட்டிங்க. இங்கே வந்து பிரதி மாதம் ஞான முகாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேஸ் கிளாஸ் நடத்துகிறோம். அதுக்கு மேலே தியான முகாம்னு சொல்லிட்டு 2 நாள் வகுப்பு நடத்துகிறோம். இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனத்தெளிவு கிளாரிட்டியாக நீங்கள் மனசு எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சிக்குவீங்க. ஓகேங்களா? மணி 4 ஆயிடுச்சு, ஐயா வாக்கிங் போகிற நேரம். நீங்களும் வாங்க, நம்ம ஐயாவோடு சேர்ந்து போவோம். போய் உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட அத்தனை கேள்விகளிலும் கேட்டு நீங்கள் மன தெளிவு பெற்று சந்தோஷமாக இல்லம் திரும்புங்கள். வாங்க போவோம்.